கடைசி கிரேட் எக்ஸ்பென்சர் பார்த்திங்கன்னா மாதிரி ஷிஃப்ட் டிசைர் இது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2010 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு மார்னிங்கில் ஒயிட் ஸ்மோக்கு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினோட அப்நார்மல் நாய்ஸாக இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் டிசைர் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கே. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்மோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் அன்பேண்டோட ஸ்மெல்லு தான் வருது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ஜின் எவ்வளோ மிஸ்ஸிங் ஆகுது பாருங்கள். இன்ஜின் சைடை காட்டுறேன், ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் ராடு பெண்ட் ஆனதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வருது. ஒரு சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ராடு பெண்டாக இருக்குது. இதோட கனெக்ட் ராடு நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலிண்டர் கம்ப்ரஸிங் இல்லைன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட மிஸ்ஸிங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி அதிகமான ஒயிட் ஸ்மோக்கும் வரும். ஒரு ஃப்ளட்டில் போனதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் வருதுனாவே அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ராடோட பெண்டு தான் இருக்கும். டைமிங் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா வண்டியோட ஸ்டார்டிங் ட்ரிபிள் வரும். இது டைமிங்லாம் எதுவும் சேஞ்சிங் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேப்பெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. டேப்பெட் எதனா உடஞ்சதுனா கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒயிட் ஸ்மோக் வரும். இதில் டேப்பெட் எல்லாமே நல்லா இருக்குதுனால நான் இதே தான் திருப்பி யூஸ் பண்ணுறேன். திருப்பி ஒரு வாட்டி டேப்பெட் எல்லாமே நான் வெளியே எடுத்து செக் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கனெக்ட் ஆடு பெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபைரிங்கை உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த சிலிண்டரில் எல்லாத்துலேயும் ஒரு பாருங்கள் கார்பனோட இது எல்லாமே நல்லா ஃபைரிங் ஆகிட்டுருக்கு. ஒரு பிளாக் கலரில் இருக்குது. இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அடிச்சிருக்கு. அப்போ 4th கனெக்டர் தான் பெண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பிஸ்டனை டாப் எடுத்துனோடேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிளாக்கோட சர்ஃபேஸ்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்டன் டாப்பில் கரெக்டாக இருக்குது. ஆனால் 4th பிஸ்டன் 2 mm வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஸ்மோக் வந்தது. ஒரு ஃபயரிங் கூட வந்து பார்த்திங்கன்னா இதனால் உங்களுக்கு கம்மியாகிடும். இப்போ இந்த 2 பிஸ்டனை நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 பிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்டனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு நான் செக் பண்ணுறேன். ஏன்னா நாலுமே கனெக்ட் ஆட நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணி கனெக்ட் ஆடோட கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன். போரோட கண்டிஷனை நான் செக் பண்ணுறேன். இந்த பிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேக் எப்போவுமே இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேக்கு வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டனே ஒரு டேப்பராக தான் இருக்கும். ஸ்கர்ட்டுக்கும் பிஸ்டனோட டாப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைனஸாக தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேக் ஆகும். இப்போ நான் 4 பிஸ்டனை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷிஃப்ட் டிசைரோட ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் மிஷின் ஷாப் கொடுக்குறேன். மிஷின் ஷாப் கொடுக்குற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டர் ப்ளக் இதில் ப்ரோக்கன் ஆகிட்டுருக்கு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டரோட மெயின் போல்டே வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டுமே உடஞ்சிருந்தது. இப்போ பாருங்கள் இந்த 2 போல்ட்டும் உடஞ்சதுனால இன்ஜெக்டருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மிஷின் ஷாப்பில் கொடுக்குறேன். இதில் இன்டாக் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் 2 போல்ட்டு ப்ரோக்கன் ஆகிருக்கு ரஸ்ட் ஆனதுனால. இந்த 3 வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டை நான் மிஷின் ஷாப் கொடுக்குறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா வால்வோட செட்டிங்காக வந்து டேப்பெட்டோட செட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் செட்டிங் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷிஃப்ட் டிசைரோட பிஸ்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட இந்த கனெக்டர் ஆடு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு கனெக்டர் ஆடு தான் பெண்ட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளட்டில் போகும்போதோ இல்லை தண்ணியில் போகும்போதோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இன்ஜின் ஆஃப் ஆகும். இன்ஜின் ஆஃப் ஆகும்போது திருப்பி நீங்கள் இன்ஜெக்டரோ இல்லை ஹீட்டர் ப்ளக் ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த ஹைட்ராலிக் எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர் ஆடு பெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கனெக்டர் ஆடு பெண்ட் ஆனதுனால இந்த இடத்துல கம்ப்ரஷன் வீக் ஆகி தான் அந்த ஒயிட் ஸ்மோக் அதிகமாக வந்தது. அந்த ஒயிட் ஸ்மோக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசல் அன்பேண்ட் ஸ்மெல்லு வந்தது. இதோட ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டர் பெண்டு தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு மாடல் வண்டி. ஓல்டு ஷிஃப்ட் டிசைரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸ் 2 mm கம்ப்ரஷன் ரிங்ஸ் வரும். இப்போ இந்த 2 mm கம்ப்ரஷன் ரிங்ஸ் இப்போது இந்த பிஸ்டன் ரிமூவ் பண்ணதுனால நான் ரிங்ஸும் எல்லாமே இதில் சேஞ்ச் பண்ணுறேன். கனெக்டர் ஆடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட ஒரு கனெக்டர் ஆடு பெண்ட் ஆனதுனால இப்போ நான் ஒரு கனெக்டர் ஆடு மட்டும் நான் புதுசு வாங்கியிருக்கேன். இந்த கனெக்டர் ஆடு வந்து பார்த்திங்கன்னா 1,500 வருது. அதேமாதிரி பிஸ்டனோட ரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 2 mm பிஸ்டன் ரிங்ஸும் இதுவும் நான் ரிங்ஸாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பாருங்கள் 4,800 வருது. ஃப்ரெண்ட்ஸ் கனெக்டர் ஆடோட பேரிங் வந்து பார்த்திங்கன்னா 1,100 வருது. இதுவும் நான் சேஞ்ச் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ். கப் ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm வரும். இந்த ஓல்டு ஷிஃப்ட் இன்ஜின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் ரிங்ஸ் 2 mm கம்ப்ரஸர் ரிங்ஸ் வரும். அந்த ரிங்ஸ் எல்லாமே நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கோட சர்ஃபேஸ், இந்த பிளாக்கோட சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷிஃப்டோட பிளாக்கோட சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன். வந்து பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணுறேன். பிஸ்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் எல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட கனெக்டர் ஆடி வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 LP ஃபோன் வைக்கிறேன். இந்த ஷிஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4th கனெக்டர் ஆடு பெண்ட் ஆனதுனால தான் பிஸ்டனோட ஹைட் 2 mm வரைக்கும் டவுனாக இருந்தது. இப்போ நான் பிஸ்டனை டாப்பில் எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்டன் டாப் பிஸ்டன் பாருங்கள், இது ஒரு டாப்பும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கம்ப்ரஸர் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்போது தான் அங்கே ஃபயரிங்கும் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஸ்மோக் அதிகமாக வரும். இந்த கனெக்டர்டு பெண்டுனால வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸிங்கே இன்ஜின் கிடைக்கல. லோ கம்ப்ரஷனால, ஒரு சிலிண்டர் லோ கம்ப்ரஷனால தான் ஒயிட் ஸ்மோக் வந்தது. இப்போ பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஹெட்டோட வால்வ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு நான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட இன்டாக் மேனிஃபோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மவுண்டிங் போல்டு ப்ரோக்கன் ஆனதுனால அந்த போல்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதேமாதிரி இன்ஜெக்டர், அதேமாதிரி இன்ஜெக்டரோட த்ரெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போல்டும் கட் ஆகிருந்தது, அதனால் அதையும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீடேப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக் மேனிஃபோல்டு எல்லாமே நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஈஜிஆரோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பொலியூஷனை எங்கே ரிலீஸ் பண்ணணும்னா இன்டாக் மேனிஃபோல்டில் தான் ரிலீஸ் பண்ணோம். எல்லோரும் ஈஜிஆரை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் வராது. ஈஜிஆர்னால இன்டாக் மேனிஃபோல்டு போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பொலியூஷனால, உங்களுக்கு ஷூட்னால உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் இன்டாக் மேனிஃபோல்டு வந்து பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணோம். இதோட இன்டாக் மேனிஃபோல்டு அப்படி தான் இருந்தது. இப்போ நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நான் ஃபிட் பண்ணுறேன். அதேமாரி ஈஜிஆரோட ஓஸு, ஈஜிஆரோட கூலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸ் இருக்குது. அந்த ஓஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். ஈஜிஆரோட சிஸ்டத்துக்கு கூலண்ட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஈஜிஆரோட பொல்யூஷன் ஏற்கனவே ஹீட்டாக இருக்கும். அது இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் பண்ணுறதுக்காக தான் ஈஜிஆரோட பொல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் உள்ளே போவோம். அதனால் அந்த ஏர் உங்களுக்கு போகிறதுக்காக அதையும் கூலிங் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஓஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆரோட கூலர் ஓஸ், அதேமாதிரி தெர்மாஸ்டோட்டோட பைபாஸ் ஓஸும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பெனியோட கிளிப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபிட் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூல் நீங்கள் வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஓஸ் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஹெட்டு கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேஸ்ட்டும் நீங்கள் போடாதீங்க. பேஸ்ட்டு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸில் போய் உங்களுக்கு லாக் ஆகிடும். அதேமாதிரி ஹெட்டை சர்ஃபேஸ் பண்ண அதோட ஹெட் கேஸ்கெட்டோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த ஹெட் கேஸ்கெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஓவர் சைஸ், செகண்ட் ஓவர் சைஸ் தான். இப்போ நான் இதை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ ஹெட்டை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஹெட்டை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 பிஸ்டன் சென்டராக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டைமிங் லாக் வரும். இப்போ 4 பிஸ்டன் பாருங்கள் சென்டராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷிஃப்ட் டிசைரோட ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 30 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கேஸ்கெட்டு தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கேஸ்கெட்டு, ஹெட் கேஸ்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 755 வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேம் கவரோட கேஸ்கெட்டு, கேம் கவர் கேஸ்கெட்டு, அதேமாதிரி ஆயில் பம்போட கேஸ்கெட்டு இதுக்கு தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைனோட ஸ்லாஸ் அட்ஜஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குதுனால நான் பழசை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட கேமோட பேக்கிங்காக நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். கேமோட பேக்கிங்கோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 325 வரும். அதேமாதிரி ஆயில் பம்போட பேக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 690 வரும். இப்போ கேம் டோரை நான் ஃபிட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்விஃப்ட் டிசைரோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைரோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக்கு. அந்த ஒயிட் ஸ்மோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் அன்பேண்டோட ஸ்மெல் இருந்தது. அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட்ராடு பெண்டுனால தான், ஒரு சிலிண்டரில் கனெக்ட்ராடு ஹைட்ராலிக் லாக் ஆகி பெண்டானதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிலிண்டருக்கு ஃபயரிங் சரியாக கிடைக்கல. லோ ஃபயரிங்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒயிட் ஸ்மோக் வந்தது. இன்ஜினோட ஒயிட் ஸ்மோக் ஃபஸ்ட் இப்போ ஸ்மோக் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ளட்ல இல்லை நீங்கள் ஒரு தண்ணியில் போகும்போது இன்ஜின் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் திருப்பியும் ஒரு ஹைட்ராலிக் லாக் ஆகும், ஒரு பேட்டரி வந்து உங்களுக்கு வீக் ஆன மாதிரி டக் டக்குன்னு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இன்னும் வண்டியை பேட்டரி தான் டவுனாக இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட்ராடு பெண்ட் ஆகும். அந்த ஒரு ஃப்ளட்டில் போகும்போது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது நீங்கள் தள்ளி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்படி தள்ளி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதோட செலவு அதிகமாகும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஹீட்டர் ப்ளக்கோ இல்லை இன்ஜெக்டரோ நீங்கள் இல்லை ஸ்பார்ட் ப்ளக் பெட்ரோல் வண்டி அந்த ஸ்பார்ட் ப்ளக் பெட்ரோல் வண்டிலாம் இன்னும் ஈஸி, ஆனால் ஸ்பார்ட் ப்ளக்கை கழட்டிட்டு நீங்கள் செல் போடும்போது அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இன்ஜினோட கனெக்ட்ராட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். இப்போ நான் இந்த நாலு இன்ஜின் இப்போ வரிசையாக ஃப்ரெண்ட்லாம் போட்டிருப்பேன். ஒரு i20 இன்ஜின், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஸ்விஃப்ட் டிசைர், இதுக்கு முன்னாடி ஒரு வேர்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்லெஸ் டிரைவிங் தான். கனெக்ட்ராடு பெண்ட் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளட்டில் போகும்போது இந்த மாதிரி தான் பெண்ட் ஆகும். அதனால் தவிர்க்க முடியாத காரணங்களில் இருக்கும்போது நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு டோ பண்ணின்னு வந்தீங்கன்னா கூட செலவு கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி தள்ளி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கனெக்ட் ஆட் பண்ணிட்டு, இந்த வண்டியோட எவ்வளோ ஸ்மோக் இருந்தது இப்போ பாருங்கள். ஸ்மோக் எல்லாம் ஐட்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.